அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஸ்ரின் மல்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம துபாய் டேராவில் தமிழ் பஜாரில் உள்ள டெசர்ட் பிளாசம்ங்கிற அபயா ஷாப்பில் உள்ள அபயாஸோட கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அபயா அண்ட் ஷால் மாடல்ஸும் நிறையா வச்சுருக்காங்க. நம்ம என்னென்ன மாடல்ஸ் அபயா வச்சுருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழ் அபயா ஷாப் தான், இங்கே நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து அம்பர்லா ப்ளஸ் ஸ்டோன் மாடல்ஸ் நம்ம பார்க்குறோம். நம்ம ஸ்டோன் மாடல் அபயாஸ் பார்க்கலாம். இது வந்து ஓப்பன் டைப் இஸ்லாமிக் டைப் சொன்னாங்க. இது ஃபுல்லாமே நல்லா மல்டி கலர் ஸ்டோன் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற இடத்துல ஒரு 4 லைன்ஸ்க்கு நல்லா மல்டி கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஸ்டோன் நல்லா ஷைனிங்காக இருந்தது. நெக்கு வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு எல் ஷேப் மாதிரி இருந்துச்சு. அதுலேயுமே நல்லா 4 லைனில் மல்டி கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பாருங்கள், நல்லா ஃப்ரீ ஹேண்டாக வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு நமக்கு லேயர்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு 4 லேயர்ஸ் கிட்ட மல்டி கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு ஸ்டோன்ஸ் வந்து 3-3 வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இதிலே நமக்கு வேறு கலர் நம்ம செலக்ட் பண்ணனா அந்த கலர் வச்சும் நமக்கு செஞ்சு தருவாங்க. ஹேண்ட் பாருங்கள், நல்லா ஷைனிங்காக இருக்குது. இது நம்ம வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இதே ஸ்டோன் பேட்டர்னில் ஒரு மல்டி கலர் ஸ்டோன் ப்ளஸ் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த மாதிரி ஸ்டோன் மாடல் வந்து நார்மலில் தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒர்க்கு வந்து ஹேண்ட்லேயும் இந்த மாதிரி ஷால்லேயும் வரும். ஷாலில் இந்த மாதிரி சென்டரில் வச்சுருக்காங்க. நமக்கு ஃபுல்லாக வேணும், லென்த் வைஸாக வேணும்னாலும் நமக்கு ஆர்டர் பண்ணோன்னா வச்சு தருவதாக சொன்னாங்க. இதுவுமே ஸ்டோன் மாடலில் இன்னொரு டைப்பு தான். எல்லாமே ஸ்டோன் மாடல் ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து சிடி ஸ்டோன் வச்சுருக்காங்க. அது போக பிங்க் வித் மல்டி கலர் ஸ்டோன் வச்சுருக்காங்க. நமக்கு ஸ்டோன் மாடல் வந்து கலர்ஸ் வந்து ஸ்டோன் கலர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோன்னா அது என்ன கலர் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு தருவாங்க. ஸ்டோன் மாடல் நார்மல் டைப்பில் தான் வரும். நமக்கு அம்பர்லாவில் வேணும் அப்படின்னா கூட நமக்கு அம்பர்லாவில் கூட அவங்க ஸ்டிச் பண்ணி தருவாங்கன்னு சொன்னாங்க. இது ஸ்டோன் மாடலில் இன்னொரு டைப்பு. இது வந்து பாருங்கள், ஹேண்டோட ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்டோன் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வேர் பண்ணும்போது ஹேண்டில் லுக்கு நல்லாயிருக்கும். அதிலே வந்து அந்த கோல்டு கலர் ஸ்டோன் வித்து க்ரீன் கலர் கொடுத்துருந்தாங்க. இது ஷால்லையும் அதே மாதிரி தான் வருது. நமக்கு சென்டரில் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும்னு கேட்டிருந்தோம் சொன்னோன்னா நமக்கு அதே மாதிரி அவங்க ஸ்டிச் பண்ணி தருவாங்க. இதுவுமே ஸ்டோன் மாடலில், இது வந்து ஃப்ரீ ஹேண்டு. நல்லா ஹேண்டு வந்து நல்லா பெருசாக இருந்தது. இதில் வந்து அது நமக்கு ஹேண்டில் கீழே 2 லேயர் வச்சு ஸ்டோன் வச்சுருக்காங்க. அது போக கொஞ்சம் மேலே ஏறி கொஞ்சம் நல்லா அந்த மாடல் வச்சுருக்காங்க. நமக்கு அது வேறு எதுவும் மாடல் வேணும் நம்ம செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஹேண்டில் வந்து நமக்கு வேறு மாடல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி சொன்னோன்னா அதுவுமே வச்சு தருவாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்டோன்லேயே இவங்க நல்லா வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. இது வந்து இன்னொரு மாடல் ஸ்டோன் டைப்லே. அது ஹேண்டில் வந்துட்டு நல்லா அந்த ஸ்டோன் மாடல் வந்துல நல்லா மல்டி கலர்ஸ் இருந்தது. நல்லா ஒரு பிங்க்கு, அது க்ரீன், அப்புறம் ரோஸ் கலர் வச்சுருந்தாங்க. உள்ளே எல்லோ கலர் இருந்தது. ஹேண்ட் ஃபினிஷிங் நல்லா கர்வ் டைப்பில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கர்வ் டைப் ஃபினிஷிங், ஹேண்டோட ஃபினிஷிங் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்ம வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஹேண்டோட லுக்கு. ஷால்லையும் இதே மாதிரி தான் நமக்கு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக நல்லா ஷைனிங்காக இருந்தது ஸ்டோன்ஸ்லாம் பார்க்கும்போது. கிளாத்து நல்லா சாஃப்டாக நிடா கிளாத்தில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்து நம்ம பார்க்குறது ஒரு ஸ்டோன் டைப்பு தான். இதுலேயுமே நமக்கு சிடி ஸ்டோன் வச்சுருக்காங்க. அது போக பிங்க்கு, க்ரீன், கோல்டு கலர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா அழகாக வச்சுருக்காங்க. நல்லா கர்வ் நல்லா பெண்டிங்காக இருந்தது. சென்டரில் நல்லா உங்களுக்கு அந்த சிடி ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸ்டோன் டைப்லேயே. நான் உங்களுக்கு ஓரளவு அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன்.
இதை பாருங்கள், இது மாதிரி நல்லா வெரைட்டியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் நல்லா பெருசாக இருந்தது. ஸ்டோன் மாடல் கலர்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் இருந்தது. நான் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த நம்பரில் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு எங்கே இருக்குது ஷாப் என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. வேறு எதுவும் டீட்டெயில்ஸ்னாலும் நீங்கள் அந்த நம்பரில் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அம்பர்லா ஸ்டோன் மாடலே, இது வந்து அம்பர்லா டைப்பு. இது ஆர்டர் பண்ணியிருக்கிறத சொன்னாங்க. ஹேண்ட் ஒர்க்கு ரொம்ப அழகாக இருந்தது. நமக்கு சிடி ஸ்டோன் வந்து பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஹேண்டில் இது ஹேண்ட் ஒர்க்கு மட்டும்தான் இது வரும். ஹேண்டில் மட்டும்தான் நமக்கு இந்த ஒர்க்கு வரும். அது போக நமக்கு ஷாலில் வரும். ஹேண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது வந்து ஷால்லையும் நல்லா அழகாக நல்லா வச்சுருந்தாங்க. ஷால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. நமக்கு இந்த ஸ்டோன் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணனாலும் நம்ம மாற்றிக்கலாம். க்ரீன் ப்ளூ அந்த மாதிரி நம்ம வேறு கலர்ஸ் ஆர்டர் பண்ணோன்னா அதில் செஞ்சு தருவாங்க. இதுவுமே ஸ்டோன் மாடலில், இன்னொன்று அம்பர்லா டைப்பு தான். இது கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. நமக்கு வீடியோக்காக காமிச்சாங்க. இது பாருங்கள் ஹேண்டில் வேறு மாடல் இருக்குது. கர்வ் டைப்பில் ஹேண்ட் ஃபினிஷிங் இருக்குது. அது போக இதில் க்ரீன் கலர் ஸ்டோனு அந்த லைன்ஸில் பிட்வீனில் ரெண்டு லைனில் வந்து கோல்டு வித்து ஸ்டார் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது மாடல்ஸு. அடுத்து நம்ம அம்பர்லா டைப் பார்க்கலாம். இது வந்து பிளாக் வித்து பிரிண்டட் அம்பர்லா பார்க்குறோம். இது ஃபுல்லாக கவர்டு, மேலே வந்து ஷிஃபானில் பிளாக்கில் கொடுத்துருந்தாங்க. அதில் அங்கங்கே பேர்ல் ஒர்க் வச்சுருந்தாங்க. அது போக சென்டரில் பெரிய ஸ்டோன் ஒர்க் வச்சு பேர்ல் வச்சுருந்தாங்க. இது பாருங்கள் உள்ளே வந்துட்டு உள்ளே பிரிண்டடு கிளாத் கொடுத்துருந்தாங்க. நல்லா பிளாக்கில் ரெட் கலர் சின்ன சின்ன ஃப்ளவராக போட்டிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு வந்து இந்த பேர்ல் வச்சுருக்காங்க. இதில் நமக்கு பேர்ல் வந்து நமக்கு விழுந்துடும் அப்படிங்கிற பயம் வேணாம். ஏன்னா அது நல்லா ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நமக்கு அந்த பேர்ல் ஒர்க்லாம் விழுந்துடும் அப்படிங்கிற பயம் வேணாம். சென்டர் ஒர்க்கும் ரொம்ப அழகாக இருந்தது. நமக்கு ஷால்லையுமே அந்த பிரிண்டட் கிளாத்து கொடுத்து மேலே பேர்ல் ஒர்க் வச்சு வச்சுருந்தாங்க. ஹேண்ட்லேயுமே அந்த பிரிண்டட் கிளாத்து கொடுத்துட்டு மேலே ஒவ்வொரு பேர்லும் அதை சுற்றி ஸ்டோன் ஒர்க் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா நீட்டாக அழகாக இருந்தது இந்த அபயா. ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்தது அபயா. ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து வந்து நம்ம அம்பர்லாலே சைடு ஓப்பன் பார்க்குறோம். மேலே வந்து ஷிஃபான் கிளாத்தில் கொடுத்துருந்தாங்க. பிளாக்கில் ஷிஃபான் கிளாத்து. இன்சைடு வந்து பிரிண்டடு நிடா கிளாத்து. ரொம்ப நல்லா இருந்தது. ஹேண்ட் ஒர்க் பாருங்கள். அந்த பிரிண்டட் நிடா கிளாத் கொடுத்து அதுக்கு மேலே ஸ்டோன் வித்து பேர்ல் ஒர்க் வச்சுருந்தாங்க. இது வந்து சைட்லேயுமே நமக்கு அந்த பிரிண்டடு நிடா கிளாத்து கொடுத்துருந்தாங்க. அது போக நல்லா நீட்டாக ஸ்டோன் ஒர்க்கை வச்சு அங்கங்கே பேர்ல் ஒர்க் வச்சுருந்தாங்க. இதுதான் இன்சைடு கிளாத்து. பார்க்க ரொம்ப அழகாக நல்லா இருந்தது. மேலேயுமே அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சுருந்தாங்க. நமக்கு வந்து ஹேண்டில் மேலே ஷோல்டர்லேருந்து அந்த நிடா கிளாத்து வந்து ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹேண்டு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம வேர் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரிப்பு ஸ்ட்ரைட்டாக வரும்போது ரொம்ப நல்ல லுக்காக இருக்கும். ஷால்லையுமே அந்த நிடா பிரிண்டட் நிடா கிளாத்து கொடுத்து அதுக்கு மேலே அதே ஸ்டோன் வித்து பேர்ல் ஒர்க் வச்சுருந்தாங்க. ரொம்ப நீட்டாக இருந்தது அபயா. கிளாத்து பாருங்கள் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்தது. நிடா கிளாத்லேயே நல்லா சாஃப்ட் கிளாத்தாக கொடுத்துருந்தாங்க. இது அதே தான். அதில் வந்து ப்ரௌன் கலர் பார்த்தோம். இதில் வந்து கிரே கலரில் வச்சுருக்காங்க. அதே சேம் மாடலில் வந்துட்டு கிரே கலர் பிரிண்டடு நிடா கொடுத்துருந்தாங்க. இன்சைடில் வந்து அது சின்ன சின்னதாக அந்த ஃப்ளவர் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த ஹேண்டும் இருக்குமே, ஹேண்ட்லேயுமே அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்பு வந்திருந்தது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சேம் மாடல் தான். கலர் மட்டும் இது வந்து கிரே கலர். ஃபஸ்ட்டு பார்த்தது நல்லா ப்ரௌன் கலரு, லைட் ப்ரௌனு. அடுத்துமே அம்பர்லாவில் நம்ம சைடு ஓப்பன் தான் பார்க்குறோம். இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. லைட் பிங்க் கலரில் வச்சுருந்தாங்க. நல்லா ஃப்ரண்ட்டில் நல்லா ஹெவி ஸ்டோன் ஒர்க் இருந்தது. ப்ளஸ் அதில் பேர்ல் ஒர்க்கும் வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு நமக்கு வந்து இந்த சைடில் இருந்து கட்டிங் அந்த இதுக்கு முந்தி பார்த்தாப்பையே சைடு கட்டிங் இருந்தது. இதில் ஆனால் நமக்கு மேலேருந்தே அந்த பிங்க் கலர் வருது. அதில் வந்து சைடில் வந்து நமக்கு ஒரு ஃப்ளார் ஒர்க் வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி அந்த பிரிண்டட் நிடா கிளாத்தை ஹேண்டில் கொடுத்து ஸ்டோன் ஒர்க் வச்சுருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது இன்னொரு டைப் ஆஃப் அம்பர்லா. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது. இது வந்து பிளாக் வித்து கிரே கலர் அம்பர்லா. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அங்கங்கே ஃப்ளவர் மாடல் இருந்தது. அது வந்து நல்லா அந்த கிரே கலரில் லேசர் கட்டிங் கொடுத்துருந்தாங்க. நல்லா அதை சுற்றி நல்லா ஸ்டோன் வச்சு பேர்ல் வச்சுருந்தாங்க. நல்லா லுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. நீட்டாகவும் இருந்தது.
ஷால்லையும் அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஹேண்டில் வந்து அதே மாதிரி லேசர் கட்டிங், ஃப்ளவர் கட்டிங் கொடுத்து பேர்ல் வித் ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வேர் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இது வந்து இன்சைடு வந்து கிளாத்து, கிரே கலர் கிளாத்து. இது வந்து கிரேயில் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு வேறு கலர்ஸில் வேணும் அப்படின்னா கூட நமக்கு கலர் செலக்ட் பண்ணோன்னா அதே மாதிரி அவங்க அந்த கலர் வச்சு ஸ்டிச் பண்ணி தருவாங்க. ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது. இது இன்னொரு டைப் ஆஃப் அபயா. இது வந்து மேலே நல்லா பிளாக் ஷிஃபான் கொடுத்துருந்தாங்க. அங்கங்கே சின்ன சின்ன பேர்ல் ஒர்க் வச்சுருந்தாங்க. சென்டரில் நல்ல பெரிய ஸ்டோன் வித்து பேர்ல் ஒர்க் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இன்சைடில் வந்துட்டு உங்களுக்கு நிடா கிளாத்து, பிரிண்டட் நிடா கிளாத்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து நல்ல பெரிய பெரிய ஃப்ளார் ஒர்க் இருந்தது. இது அபயாவோட ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லேஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இன்சைடு பாருங்கள், நல்லா பிளாக் கலரில் பிரிண்டட் கிளாத்து, நல்ல பெரிய ஃப்ளாராக இருந்தது. இதுலேயே அவங்க வந்து மாடல்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போயிட்டு நீங்கள் சாட் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அனுப்புவாங்க. இல்லை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் கடையில் வந்து கூட நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா கூட அவங்க காட்டுவாங்க. அதில் நம்ம என்ன மாதிரி மாடல்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஹேண்ட்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. ஃபினிஷிங் வந்து நல்லா லேஸ் ஒர்க் மாதிரி வச்சுருக்காங்க, ஃப்ளார் லேஸ் ஒர்க் மாதிரி. ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து நம்ம பார்க்குறது ஃபுல் பிளாக் அம்பர்லா தான். ஆனால் இதில் வந்து நம்ம ஹேண்டு அண்டு பாட்டம் ஃபினிஷிங்கில் வந்துட்டு ஒரு ஒயிட் கலரில் பிரிண்டட் கிளாத் கொடுத்துருந்தாங்க. அது இந்த மாதிரி ஃபினிஷிங்க்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அதே பிரிண்டட் கிளாத் வந்து ஹேண்ட்லேயும் கொடுத்துருந்தாங்க. இன்சைடில் கொடுத்துருந்ததுக்கு வந்து ஒரு மேலே வந்து ஒரு நெட்டட் கிளாத் கொடுத்து கவர் பண்ணியிருந்தாங்க. அதில் அங்கங்கே ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சுருந்தாங்க. வெளியிலையுமே அதே மாதிரி ஹேண்டில் இன்சைடு ப்ளஸ் அவுட் சைட்லேயும் ஒரு ஒயிட் நெட்டட் கிளாத்து கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து மேலே நெக்கு சைடில் கொடுத்துருந்தாங்க. நெக்குமே ஒரு மாதிரி வி ஷேப்பில் ஒரு மாதிரி வளைஞ்சு இருந்தது. அதுலேயுமே மேலே பிரிண்டட் கிளாத்து கொடுத்து மேலே நெட் கவர்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல் கம்ப்ளீட்டாக பிளெயின் அம்பர்லா வேணும் பிளாக்ல அப்படின்னாலும் அதுவும் செஞ்சு தருவாங்க. இது வந்து அம்பர்லாலே ஸ்டோன் ஒர்க் வச்சுருந்தாங்க. நல்லா ஹெவி ஸ்டோன் ஒர்க்காக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லெட்டு சைடு ஓப்பன் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் வந்து நல்லா ஒன் சைடில் வந்து நல்லா ஹெவியாக ஸ்டோன் ஒர்க் வச்சு அதில் ஒயிட் கலர் பேர்ல் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நமக்கு மேலேயுமே நல்லா ஸ்டோன் ஒர்க் வச்சுருந்தாங்க. மல்டி கலர் ஸ்டோனு வச்சு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா ஷைனிங்காகவும் இருந்தது. இது வந்து ஹேண்டில் வந்து சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க் வச்சு ஒரு நடுவில் சென்டரில் ஒரு ஒயிட் கலர் பேர்ல் வச்சுருந்தாங்க. நல்லா கிராண்ட் லுக்கில் அழகாக இருந்தது. நமக்கு வெளியே ஃபங்க்ஷனுக்கெலாம் இந்த மாதிரி வேர் பண்ணலாம். இது வந்து ஒரு மேக்ஸி டைப்பில் அம்பர்லா, ஃபுல் பிளாக் அம்பர்லா. நல்லா நீட்டாக அழகாக இருந்தது. நமக்கு வந்து இதில் வந்து சைடில் ஜிப்பு வச்சுருந்தாங்க, பிளாக் கலர் ஜிப்பு வச்சுருந்தாங்க. இது இப்போ லேட்டஸ்ட் மாடல் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ரெண்டு சைடு ஹேண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து ஜிப்பு இருக்குதுன்னு காமிச்சாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு சைடு ஹேண்ட்லேயுமே ஜிப்பு வருது. நல்லா மேக்ஸி டைப்பில் நம்ம நீட்டாக அழகாக இருந்தது. ரேட்லாம் உங்களுக்கு நல்ல ரீசனபிள் ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. குவாலிட்டி வந்து கிளாத்தோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. இது வந்து ஃபராஸ் டைப் மாடல். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்தது. பட்டர்ஃப்ளை டைப்பில் சொல்லுவாங்க. உள்ளே வந்து டைட் ஹேண்ட் இருக்கும். இது வந்து ஃபுல் பிளாக்கு. ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்தது. இதுவுமே ஃபராஸ் டைப்பில் ஓப்பன் டைப்பு. நல்லா ஹேண்ட் ஒர்க் வச்சுருந்தாங்க. எம்ப்ராய்டரி ஒர்க் இருந்தது இதில். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது. இது வந்து மெரூன் கலர் இருந்தது. இப்போ நிறைய பேர் கலர்ட் அபயாவும் வேர் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு கலரில் எந்த கலர் வேணும்னு கேட்டிருந்தா அதுலேயே நமக்கு ஸ்டிச் பண்ணி தருவாங்க. நல்லா கீழேருந்து மேலே வர நல்லா எம்ப்ராய்டு ஒர்க் வச்சுருந்தாங்க. அதே ஒர்க்கு வந்து ஹேண்ட்லேயும் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு இது வந்து க்ளோஸ் டைப்பில் வேணும் அப்படின்னா நமக்கு க்ளோஸில் அவங்களே ஸ்டிச் பண்ணி தருவாங்க. அவங்களே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. ஷால்லேயுமே அதே மாதிரி எம்ப்ராய்டு ஒர்க் வந்திருந்தது. இது வந்து ஓப்பன் டைப்பு. நமக்கு இது க்ளோஸில் வேணும்னா க்ளோஸில் சொல்லி நம்ம ஆர்டர் பண்ணோன்னா நமக்கு க்ளோஸில் ஸ்டிச் பண்ணி தருவாங்க.
இதுவுமே சேம் பட்டர்ஃப்ளை மாடல் தான், நல்லா சாண்டல் கலரில் லைட் கலராக ரொம்ப நல்லா இருந்தது. இது ரைட் சைடில் மட்டும் ஒரு ஃப்ளார் ட்ரீ மாதிரி வச்சு அதில் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக சிம்பிளாக அழகாக இருந்தது. இதுலேயுமே நம்ம வேணுங்கிற கலர் செலக்ட் பண்ணால் ஸ்டிச் பண்ணி தருவாங்க. இதே மாதிரி நிறைய மாடல்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதோட வீடியோலாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.